வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகிறது. தேர்வு முடிவுகளை இணையதளத்திலும் குறுஞ்செய்தியாகவும் காண ஏற்பாடு. அடுத்த கொடிய தொற்று நோய் அமேசான் மலைக்காடுகளில் இருந்து உருவாகும் என ஆராய்ச்சியாளர்கள் தகவல். அதிகமான காடழிப்பு காரணமாக வவ்வால்கள் மூலம் வைரஸ் பரவலாம் என எச்சரிக்கை. இலங்கையில் இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிர் நீத்த உறவுகளை தமிழர்கள் முள்ளி காய்வாள் பகுதியில் நினைவு கூர்ந்தனர். மே 18 தேதியான இன்று நூற்றுக்கணக்கானோர் திரண்டு அஞ்சலி செலுத்தினர். உத்தரகாண்டில் உள்ள துங்கநாத் கோயில் 10 டிகிரி வரை சாய்ந்துள்ளதாக தொல்லியல் துறை தகவல். பாதுகாக்கப்பட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னமாக கோரிக்கை. கடலோர நகரங்களில் காணப்படும் ஒளி மாசு காரணமாக பவளப்பாறைகள் பாதிக்கப்படுவதாக தகவல். செயற்கை ஒளி காரணமாக பவளப்பாறைகளின் இனப்பெருக்கம் தடைபடுவதாக விஞ்ஞானிகள் கருத்து. ஜல்லிக்கட்டு போட்டிகளை அனுமதிக்கும் தமிழ்நாடு அரசின் சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு, ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தோடு ஒருங்கிணைந்த ஒன்று. இருந்தாலும் துன்புறுத்தல்களை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த தடையில்லை என தீர்ப்பளித்திருக்கிறது. 30 மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனம். 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கர்நாடக முதல்வராக சித்தராமையாவை தேர்வு செய்திருக்கிறது காங்கிரஸ். தலைமை டி கே சிவகுமாருக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை கர்நாடக காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலும் சிவகுமார் நீடிப்பார் என காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள பார்பி கஃபே குழந்தைகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. நியூயார்க் நகரில் உள்ள துறைமுக பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பார்பி கஃபே முழுவதும் பிங்க் நிறத்தின் பின்னணியில் தோற்றமளிக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.